பாஜகவுடைய பொதுச் செயலாளர் திரு ராம ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். கடும் எதிர்ப்புகள் இருந்தது, போராட்டங்கள் நடந்தது, ஆனாலும் தற்போது குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் அமலாக்கி இருக்கிறது, உங்களுடைய கருத்து? கடும் எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் செயற்கையாக தூண்டிவிடப்பட்டதானே. நம்ம நாட்டில் மதத்தின் பேரில் சுலபமாக ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டலாம். அந்த தூண்டிவிடப்பட்ட பிரச்சனை தான் அது. மக்களுக்கு உண்மை புரியும் போது இதை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் சொல்லிக்கொள்கிற கருத்து. இது ஒன்றும் புதிதில்லை, ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது. இது வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். இதுல இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லீமுக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் மசோதானால எந்த பாதிப்பும் இல்லை. அதையும் பல இடங்கள்ல திரும்ப திரும்ப நாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மசோதா எத்தன்மை வாய்ந்தது என்பதை பற்றிய முழு விவரங்கள் கூகுள்ல கிடைக்குது, ஆங்கிலத்துல, ஹிந்தியில, தமிழ்ல கூட கிடைக்குது. அதனால அதை முழுக்க வாசிச்சு பார்த்துட்டு எதிர்ப்பவர்கள் ஏன் எதிர்க்கிறோம்னு பாயிண்ட் பிளாங்கா இந்த காரணங்களால எதிர்க்கிறோம்னு சொன்னா ஒருவேளை அரசுக்கு அந்த கவனத்துக்கு அது போகும். அப்படிலாம் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, வெறும் எமோஷன்ஸ், உணர்ச்சிகளை தூண்டி விடுறாங்க. அதை ஒரு கலவரமா, மோடி அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சனமா மாத்தி விடலாம், இதனால இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய வச்சிடலாம், மறுபடியும் இந்த தேர்தலில் தோற்கடிச்சு வச்சிடலாம்னு ஏதோ முயற்சி பண்றாங்க. அது நடக்காது என்பதுதான் பிஜேபியோட கருத்து. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, மதத்தை தகுதியா வச்சு குடியுரிமையை வழங்குவது அந்த மதச்சார்பற்ற தன்மையை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படிங்கறதான் ஏன் எதுக்குறோம், போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னவங்களுடைய கருத்தா இருக்கு. இல்லைங்க, மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை தரலைங்க. இப்போ பாகிஸ்தான்ல இருந்து மாத்திரம் 600 பேருக்கு பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்கு இந்திய அரசு குடியுரிமை வழங்கியிருக்கு. ஒரு நாட்டில இருந்து குடியுரிமையை கேட்டு மனு செய்கிற உரிமை எல்லோருக்கும் இருக்கு. இந்தியாவிலேயும் குடியுரிமை கேட்டு மனு செய்கிற உரிமை உலகத்தின் எந்த தேசத்துக்கு இருக்கும், அதற்கான காரண காரணங்கள் இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி மனு செய்த 600 பேர் முஸ்லீம்கள் இந்திய குடியுரிமை பெற்றிருக்காங்க பிஜேபி ஆட்சியிலே. நான் சொல்றேன், இது வந்து சிஏஏன்றது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்டுங்க. இது வந்து ரிலிஜியஸ் பெர்சிகூஷன், மத பாரபட்சத்தினால துன்புறுத்தப்பட்டவர்கள், அவங்க இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், இவங்க யூதர்கள், இந்த அடிப்படையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா நீங்க இப்ப நல்லா பாருங்க, இந்தியா வந்து ஆகஸ்ட் 14 1947 வரைக்கும் பாகிஸ்தானும் இந்தியா தான், பங்களாதேஷும் இந்தியா தான். அங்கிருந்த முஸ்லீம்கள் தான் எங்களுக்கு தனிநாடு வேணும்னு கேட்டாங்களே தவிர, பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்கள் எங்களுக்கு தனிநாடு வேணும்னு கேட்டாங்களா? பங்களாதேஷ்ல அப்போது இருந்த இந்துக்கள் எங்களுக்கு தனிநாடு வேணும் கேட்டாங்களா? கேட்கல. நாங்க இந்தியாவோட, ஒருங்கிணைந்த இந்தியாவோட தான் இருப்போம் என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னாங்க. இப்போ பாகிஸ்தான் வேணும்னு கேட்ட முஸ்லீம்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பாகிஸ்தான் கொடுத்துட்டோம். நாங்க இந்தியாவில் தான் இருப்போம் என்று சொன்ன இந்துக்களையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். இந்துக்கள்னா இந்த இடத்துல நீங்க சீக்கியர்கள், ஜெயின, சமண எல்லாம் சேர்த்துக்கங்க, நான் உதாரணத்துக்கு இந்துக்கள் சொல்றேன், அவங்கள விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ ரிலிஜியஸ் பெர்சிகூஷன் என்னன்னா, மத ரீதியான பாரபட்சம். அது வந்து அந்த அந்த ரெண்டு தேசங்களும் தங்களை இஸ்லாமிய நாடுகள் என்று அறிவித்துக் கொண்டதுனால அங்கே சிறுபான்மை மக்களுக்கு அங்கே உரிய நீதி அங்கே கிடைக்கல. நேற்று வரைக்கும் என் கூட இருந்தான், இந்தியனா இருந்தான், இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டான், அவனை இன்னைக்கு போய் நீ பாகிஸ்தானின்னு சொல்லி விட்டுட்டு வர்றதை விட அவன் திரும்ப இந்தியாவில் வந்து குடியேற விரும்புறான்னா அவனை கூட்டிட்டு வர்றது ஒரு இந்திய அரசுடைய கடமை இல்லையா, பொறுப்பு இல்லையா? இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுங்க மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாருங்க, அங்கிருந்து குடியுரிமை கேட்கிற இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இந்தியாவில் குடியுரிமை வழங்கணும்னு பேசியிருக்காரு. என்ன கேள்வி என்னன்னா, இப்போ பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த நாடுகள்ல இருந்து வந்த இஸ்லாமியர்கள், மியான்மர்லேருந்து வந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள், அகதிகளாக வந்த இலங்கை தமிழர்கள், இவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது, எந்த குடியுரிமை வழங்குவதற்கான வாய்ப்பும் அம்சமும் அதில் இல்லைன்றாங்கல்ல குடியுரிமை திருத்த சட்டத்துல, அப்படிதானா இதுல? இல்ல, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க அடிப்படை புரிஞ்சு பேசுனீங்கன்னா ஓகே. இது பிரச்சனைய ரிலிஜியஸ் பெர்சிகூஷன் சொல்றேன். இதுல கீவேர்டு என்ன, ரிலிஜியஸ் பெர்சிகூஷன் என்ன, மத பாரபட்சத்தினால மத ரீதியான துன்புறுத்தலால குடியுரிமை கேட்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் ஆக்ட் சார் இது. இயற்கையிலே இருக்கிற குடியுரிமை கேட்கிற ஆக்ட் இருக்கு சார். இப்ப அம்மையார் சோனியா காந்தி திருமணம் ராஜீவ் காந்தி செய்து கொண்டதுனால இத்தாலியில இருந்து இந்திய குடியுரிமை கேட்டாங்க சார், அவங்க இங்க வந்திருக்காங்க சார், இந்திய குடியுரிமை வாங்கியிருக்காங்க, சோனியா காந்தி அம்மா வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்கல்ல, அது மாதிரி இந்தியாவில இருந்தும் சிங்கப்பூர்ல, மலேசியால, அமெரிக்கால குடியுரிமை வாங்கி போனவங்க இருக்காங்களே, அதற்கு இதற்கு சம்பந்தம் இல்லை. இப்பயும் நீங்க பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து முஸ்லீம்ஸ் வர சொல்லுங்க, பங்களாதேஷ்ல புகழ்பெற்ற ஒரு முஸ்லீம் பெண்மணி எழுத்தாளர் அவங்க வந்து இந்தியாவில் வசிக்கிறேன்னு தானே கேட்டாங்க, திரும்ப அவங்க தானே விரும்பி நான் இந்தியாவுக்கு போறேன்னு சொன்னாங்க. சல்மான் ருஷ்டி உலகம் எல்லாம் விரட்டப்பட்ட போது அவர் இந்திய குடியுரிமை கேட்டு விண்ணப்பிப்பேன்னு பேசினார், அவர் முஸ்லீம் தானே. அப்ப இது பிரச்சனை இல்லைங்க. இப்ப தேசிய குடிமக்கள் பதிவேடு அஸ்ஸாம்ல எடுக்கப்பட்டிருக்கு,
19 லட்சம் பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் அரசு கிட்ட இருக்கு. அதுல 6 லட்சம் பேர் வந்து முறையற்ற வழியில எல்லை தாண்டி வந்து இங்க குடியிருந்தது மட்டும் இல்லாம இங்க அவங்களுக்கு கேள்வி கேள்வி என்னன்னு முடிச்சிடறேன். கேள்வி என்னன்னு முடிச்சிடறேன். வாக்காளர் அடையாள அட்டை வாங்கியிருக்கிறாங்க, இதெல்லாம் வாங்குறாங்க. அதுதான் அவங்கள தான் இல்லீகல் மைக்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றோம். உலகத்துல எந்த நாட்டுக்கு போக முடியும்? நான் கேக்குறேன் சார், நான் கேக்குறேன், பங்களாதேஷ் முஸ்லீமுக்கு பாகிஸ்தான்ல குடியுரிமை கொடுப்பானா? பாகிஸ்தான் முஸ்லீமுக்கு சவுதி அரேபியால கொடுப்பானா? ஏன் இப்ப ரோஹிங்கியா முஸ்லீம் பத்தி இவ்வளவு வாய்களையே இவங்க எல்லாம் பேசுறாங்க எதிர்கட்சிகள், அவங்களுக்கு பங்களாதேஷ்ல குடியுரிமை கொடுப்பாங்களா? எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? வாங்க ரோஹிங்கியா முஸ்லீம் எத்தனை லட்சம் பேர்னால இந்தியாவுக்கு வாங்க, நீயும் முஸ்லீம் தானே, நானும் முஸ்லீம் தானே, ஏத்துக்குவானா? மதம் தான் சார் ஒண்ணு காமன். தேசம்னு வரும்போது அவங்கவுங்க தனித்தனி நேஷனாலிட்டி இருக்குல்ல. சரி, இறுதியா ஒரு கேள்விதான், அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, மற்ற விருந்தினர்களும் காத்திருக்காங்க. இப்ப அசாம்ல தேசிய குடிமக்கள் பதிவேடு மூலமாக 19 லட்சம் பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள்னு அரசு கிட்ட புள்ளிவரம் இருக்கு. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக 6 லட்சம் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடைக்கிறதுல சிக்கல் வந்துடும், அவங்க முகாம்களில் அடைக்கப்படுவார்கள் அப்படிங்கறதும் எதிர்கட்சிகள் விமர்சனமாக இருந்தது. இதுல குறிப்பிட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் திட்டமிட்டு தவிர்க்கப்படுகிறார்கள், மற்ற 6 மதம் இருக்கு, பௌத்தம் இருக்கு, சமணம் இருக்கு, பார்சி இருக்கு, கிறிஸ்தவம் இருக்கு, இந்து இருக்கு, ஜெயின் மதம் இருக்கு, திட்டமிட்டு இஸ்லாமிய மதம் மட்டும் வந்து தவிர்க்கப்படுது, போலரைஸ் பண்றாங்க, பெரும்பான்மையை போலரைஸ் பண்றாங்க பாஜகங்கிறதான் குற்றச்சாட்டு. அந்த அரசியல் குற்றச்சாட்டுக்கு உங்களுக்கு குற்றச்சாட்டு இல்லைங்க, இது இந்த அரசுக்கு நீங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட். பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்கள் நாங்கள் எப்பவும் எங்களுக்கு தனிநாடு வேணும், எங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிச்சு கொடுன்னு கேட்கவே இல்லை. நாடே கேட்காதவனுக்கு நீ இந்தியாவோட ஒட்டி இல்லாதான் வெளியில போடா, 47 விரட்டினது யார் செஞ்ச தப்பு? அன்னைக்கே உங்களை கூப்பிட்டு வச்சிருக்கணும். ஏன்னா முஸ்லீமுக்கு தனிநாடு கொடுத்துட்டோம், அங்க உள்ள இந்துக்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். அன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்யற 70 வருஷம் கழிச்சு செய்யறோம். வரலாற்றுல 47 அப்போது இருந்த தேச தலைவர்கள் செய்த தவறை இன்னைக்கு நரேந்திர மோடி சரி செய்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கே விரும்பினவங்களை கூட்டி வந்திருக்க வேண்டியனே, அப்படி கூட்டிட்டு வரணும்னு எல்லா தலைவரும் அப்ப சொன்னாங்கல்ல, ஏன் பண்ணல நீங்க? அதை திரும்பி கூட்டிட்டு வர்றவங்க பங்களா பாகிஸ்தான்ல உள்ள எந்த இந்து தனிநாடு கேட்டா சொல்லுங்க? பாகிஸ்தான்ல உள்ள முஸ்லீம் தான் தனிநாடு கேட்டாங்க, கொடுத்துட்டோம். ஓகே, நன்றி நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கேன், நன்றி.